pure silk saree and the color combination vandha en akka ku romba pidichirundhathu naan kuda yosichen pure silk saree eppadi 1199 rupees ka பெரிய क्वेश्चन மார்க் இந்த ரேட்டுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு பட்டு சாரி கொடுக்கவே முடியாது பியூர் silk எப்படி வந்திருக்கு பாருங்களேன் ஸ்மெல் இருக்குங்களே அப்பா ஒண்ணுல நான் இப்படி தான் பண்றேன் கையில எப்படி பாருது பாருங்க சீரியஸா என்னால இந்த ஸ்மெல்ல தகுத்துக்க முடியல 1199 ரூபீஸ் வாஹா பாத்தீங்களா இவ்வளவு வேட்டையில ஈடுபட்டு இருக்கேன்னு எங்க வீட்டு சைடு தாங்க அப்படியே கொசு பண்ணையே வச்சிருக்காங்க போல எல்லாம் வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிச்சேங்க இந்த கொசுவெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது என்கிட்டயா வரேன்னு சொல்லிட்டு கொசுவெல்லாம் அடிச்சு கொண்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து தம்பு உள்ள தூங்கிட்டு இருக்கான் அவனை கண்காணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் புதுசாக ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அங்கே உள்ள ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோனில் கால் பண்ணி ஸ்பீக்கர் வச்சுட்டு திரும்ப இந்த ஃபோனில் கால் பண்ணி ஸ்பீக்கர் வச்சு மியூட் போட்டேன் அவன் அழுதா உடனே தெரியும்ல பேபி மானிட்டர் கேமரா அது இதுலாம் வாங்கி செலவு பண்ணுறாங்க சிம்பிள் டெக்னிக் இன்னொரு ஃபோன் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வச்சு ஸ்பீக்கர் போட்டு வேலையை முடிச்சிருங்க தம்பி அழுதா இப்போ தெரியும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைவாணி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் அக்கா வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்செட் இருந்துச்சு பிளஸ் வந்து எனக்கு பையனை பார்த்துட்டு இருக்கிறது பிஸி அது இதுன்னு அப்படியே பரபரப்பா போய்கிட்டே இருந்தது அதனால இன்னைக்கு ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா இது வந்து நான் ஏற்கனவே எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணதான் பட் அது வேணாம் நம்ம ஏதோ சம்திங் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டலாம்னு சொல்லி விட்டுட்டோம் பட் தொடர்ந்து அது மாதிரி ஏமாந்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது சரி இது ஒரு பெரிய செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு இந்த செயினை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஜான் செகண்ட் அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு இது ஒன்று சாரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதாவது பொங்கலுக்காக பொதுவாக இப்போ இருக்க பொங்கல் டைம்ல வந்து எங்கேயும் கடைகளுக்கு போக முடியல போய் எடுக்க வாங்குறதுக்கு டைம் இல்லை குழந்தைய கூட்டு போகணும் கொரோனா டைம் அது இதுன்னு சொல்லி பார்த்தா என்ன பண்ணுவோம் ஆன்லைனில் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் மனசில் இருந்துட்டு பொங்கலுக்கு ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் சாரி அந்த கலர் காம்பினேஷன் வந்து என் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காகவே அந்த கலர் காம்பினேஷன் அவள் கடையிலே ஒரு முறை போய் தேடி பார்த்தா கிடைக்கல பட் இது வந்த உடனே சரி ஆர்டர் பண்ணிடலாம் பொங்கலுக்கு அம்மாவுக்கு ஒரு சாரி அவளுக்கு ஒரு சாரி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் கூட யோசித்தேன் பியூர் சில்க் சாரி எப்படி 1199 ருபீஸ்க்கு அது ரெண்டு சாரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் சரி ஏதோ இன்ட்ரடக்ஷன் ஆஃபர் போல் ஒரு சில இதிலெல்லாம் ஆஃபர் வரும் இல்லையா இந்த மாதிரி புதுசாக அறிமுகப்படும் போது லான்ச் பண்ணும்போது இல்லை வந்து பொங்கல் இல்லை நியூ இயர் ஃபெஸ்ட்டு இந்த மாதிரி எதுக்காவது வந்து ஆஃபர் போடுவான் அது மாதிரி பார்த்துருக்கேன் நானும் ஒரு சில ஆன்லைன் வெப்சைட்ல வாங்கியிருக்கேன் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது நான் எல்லா ஆன்லைன்லேயும் சொல்ல ஒரு சிலது சொல்கிறேன் திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்தது சரி அது மாதிரி இதுவும் ஏதோ புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் போல் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஷமோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிச்சு 1199 அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு சைடில் போடுற பாருங்க சாரி பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க அது பியூர் சில்க்னு சொன்னது எங்களுக்கு பெரிய க்வெஸ்சன் மார்க் இந்த ரேட்டுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு பட்டு சாரி கொடுக்கவே முடியாது சரி ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு அக்கா என்ன சொன்னா அப்படின்னா நம்ம ப்ரீ பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து நமக்கு சரிப்பட்டு வரலன்னா என்ன பண்றது புதுசில் வேணா ஆர்டர் பண்றோம் அதனால சிஓடி போட்டுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஒரு இன்டிமேஷன் கால் வந்தது உங்களுக்கு அனுப்பலாமா என்ன கேட்டாங்க அனுப்பலாம்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு வந்து வந்துருச்சு ஸோ இதுதான் அந்த வந்ததுக்கானது பார்த்தீங்களா இதில் தான் வந்து ஆர்டர் பண்ணிச்சு வந்துச்சு ப்ராடக்ட் வந்துச்சு நாங்கள் வந்து பைசா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னாங்க அந்த டெலிவரி பாய் என்னென்னா முடியவே முடியாதுங்க நீங்கள் எதுனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஈஸி ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க அதுலேயும் போட்டிருந்தாங்க அந்த டெலிவரி பாயும் சொன்னாங்க முடியவே முடியாது நீங்கள் பைசா கொடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நம்பிக்கையில் பைசா எடுத்து கொடுத்தாச்சு இதை ஓப்பன் பண்ணுற புடவை எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் டன்டடைன் பியூர் சில்க் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் அட்டா 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 வரே வா தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங்னு போட்டிருக்காங்க இது நம்ம ஏதோ புரியாத ஏதோ நமக்கு செட் ஆகாத லாங்குவேஜில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம சாரியை வந்து ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு காமிச்ச பட்டு சாரி ஃபோட்டோவில் காமிச்சதுக்கும் இதுக்கும் பாருங்கள் பார்த்துக்கோங்க மக்களே இது பட்டு சாரியாம் பட்டுன்னா உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இப்படி இப்படி இழுத்தாலே நெகுந்து போகிற மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சாரியை கொடுத்துட்டு இது ஸ்மெல் இருக்குங்களே அப்பா
பத்து அடி தள்ளி நிற்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது இந்த சாரியில். அதாவது ரொம்ப லோ குவாலிட்டி லோ டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லு. டிசைன் வந்து அப்படி தாங்க இருக்குது, அதாவது அந்த பிக்சரில் போட்ட அதே டிசைன் தான். ஆனால் சாரியோட மெட்டீரியல் பாருங்கள், இதோ தெரியுதா? ஒன்றும் இல்லை, நான் இப்படி தான் பண்ணுறேன், கையில் எப்படி பருது பாருங்கள். ஜஸ்ட் நான் லைட்டாக இங்கே பாருங்கள், என்னோடய ஃபிங்கரில் பிளட்டு கூட அவ்வளோ தூரம் இதாக இருக்காது பாருங்கள், அப்படியே இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ண கூட இல்லை, இப்படி பண்ண உடனே இதை இவ்வளோதாங்க இந்த சாரி. இது மாதிரி ஒரு சாரியை 1199 கொடுத்து ரெண்டு சாரி, சரி ஒன்று தான் அப்படி வந்திருக்கு இன்னொன்றாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொன்றும் அப்படியே தான். ஸோ இதுவாவது பட்டா வந்திருக்கான்னு பார்த்தா, ஏதோ ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவாங்களே பொட்டா புண்ணாக்கா அப்படிங்கிற மாதிரி, அப்படி கூட வரலைங்க. சீரியஸாக என்னால் இந்த ஸ்மெல்லை தகச்சிக்க முடியல. எனக்கு பொதுவாக புது ட்ரெஸ்ஸு ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா, புது ட்ரெஸ்ஸு புக்கு அந்த மாதிரி ஸ்மெல்லெலாம் வந்துன்னா அப்படியே நான் மூந்து வச்சு அப்படியே அந்த ஸ்மெல்லையே இது பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை புது ட்ரெஸ் போடும்போது அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும், எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இந்த சாரீ பாருங்கள், இதுவும் பட்டில்லை பார்த்தீங்களா, தெரிகிறதா? சேம் இதுவும் இப்படி தான், இதோ இப்படி பண்ணதுமே வருது, நெகுந்து போகுது அப்படியே, இத்து போன சாரி மாதிரிங்க பாருங்கள். நான் தொடர்ந்து அப்படியே பிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பிரித்தா பிரிச்சுக்கிட்டே வரலாம். இது இப்படி இருக்குது சாரி, இதை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இவ்வளோ ஒரு மோசமான சாரியை பட்டு சாரி பியூர் சில்க்னு சொல்லி எவ்வளோ தூரம் நம்ம மக்களை வந்து ஏமாற்றி சேல் பண்ணுறாங்க. எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா, சரி ஓகே நம்ம தான் ஏதோ பேராசை பேரு நஷ்டம், 1199 ரூபாய்க்கு இவ்வளோதான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானமாகி நம்ம செட்டில் ஆகிட்டோம். ஏன்னா Jan 2 ஆர்டர் பண்ணது, அது வந்தது Jan 4, 5 சம்திங் ஏதோ சம்திங் ஏதோ வந்தது, அவ்வளோ டேஸாகவே வந்து. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டுங்க, Feb 7. ஸோ இந்த டேட் வரைக்குமே வந்து அதை வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடலாம். இந்த ஐடியா ஏன் வந்துச்சு அப்படின்னா, என்னோடய ரிலேஷனில் ஒரு அக்கா அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, நானும் இந்த மாதிரி ஆன்லைனில் சேம் இதே வந்து ஏதோ சம்திங் இதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் தீபாவளிக்கு. ஃபஸ்ட்டு வந்ததுமே அது பட்டு சாரின்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ண, பட்டு சாரியில் காட்டனை விட ஒரு லோ குவாலிட்டி காட்டன் ஏதோ சம்திங் அது மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அந்த அன்றைக்கி நான் போட்டுட்டு அடுத்த நாள் அப்படியே துவச்சி போட்டுட்டேன். அந்த சாரீ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அதையும் காட்டுறேன், அதுவும் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இது தான் அந்த சாரீ. ஸோ இது மாதிரி இதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு எப்படி தான் ஏமாத்துறாங்களோ தெரியல. இதுவும் அப்படி தான், எப்படி நெகுந்து போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டி சாரியை வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம மேலே ஒரு பெரிய தப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். 1199 பட்டு புடவை வராதியா, அது எந்த ஊர்னாலும் வராது. பட் ஸ்டில் நம்மளால போக முடியல, பொங்கலுக்கு நமக்கு பெரிய பட்ஜெட் இல்லை, நம்மளால அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாரி வாங்க முடியாது. ஏதோ ஒரு லுக்காக நமக்கு பிடிச்ச கலராக வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எவ்வளோ தூரம் ஏமாந்துருக்காங்க பாருங்க. இது எல்லாம் ஓகே, அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஈஸி ரிட்டர்ன்ஸ், மணி பேக்கும் வரவே வராது, ஈஸி ரிட்டர்ன்ஸா, வாய்ப்பே இல்லைங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், 24/7 கஸ்டமர் சர்வீஸா, அப்புறம் ஏங்க மெயிலுக்கும் வாட்ஸ்அப்பும் ரெஸ்பான்ஸே பண்ணலை? ரிட்டர்ன் பண்ணணும்னா 24 hoursக்குள்ளே இமெயில் பண்ணணுமா? அப்புறம் எதுக்கு அந்த 30-day ரிட்டர்ன் பாலிசி? 24 hours 30 days எனக்கு தெரிஞ்சு ரிஃபண்ட் தான் நினைக்கிறேன். நாம கால் பண்ணியாச்சு, அவங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அவங்க பார்க்கவும் செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த பையனுக்கு நம்ம டெலிவரி பாய் வந்திருந்தாங்களா, அந்த பையனுக்கும் கால் பண்ணியாச்சு, அவங்க பிக் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஏன் பிக் பண்ணலங்கிறது அவங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம கொடுத்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இப்படி போயிருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா நமக்கு பிரச்சனை தான் ஆகும்னு சொல்லி அவங்க பிக் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி பேக் கேரண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் உள்ளே போய் அவங்களோட பாலிசி டீட்டெயிலை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா பணமாக உங்களுக்கு திரும்ப வராது, ரிவார்ட் பாயிண்ட்ஸாக தான் திரும்ப வருமா. இங்கே பாருங்கண்ணா, வி வில் நாட் ப்ராசஸ் அ ரீஃபண்ட் இன்கேஸ் யூ டு நாட் லைக் த ப்ராடக்ட் டியூ டு எனி ரீசன். எந்த காரணத்துக்காகவாவது, என்ன காரணமாக வேணால் இருந்துட்டு போகுது, குவாலிட்டி கூட மட்டமாக இருக்க போகுது, அது எந்த காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஃபண்ட் வழங்கப்பட மாட்டாது. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க, அதாவது அவங்க ஒரு ரேட் போட்டு அது கம்மியாக ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ரிட்டர்ன் ஷால் பி அக்செப்டட் ஃபார் த ஐட்டம் சோல்ட் இன் கிளியரன்ஸ் சேல் ஆர் டியூரிங் எனி ப்ரமோஷனல் ஆஃபர்ஸ். அப்புறம் எதுக்குப்பா இது, இந்த எல்லா கண்டிஷன்ஸ், அதாவது எ பர்சன் ஹூ ஆர்டர் ஃப்ரம் அவர் வெப்சைட் அதாவது shamoki.com இஸ் அக்ரீடு டு ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மென்ஷன்ட் ஆஸ் அபோவ். Once who doesn't agree with them should not proceed to order anything from our website. ஸோ இவங்க சைட்டில் ஆர்டர் பண்ணால் இந்த மேலே இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோமா? இதெல்லாம் நம்மளை எத்தனை பேர் பார்த்துட்டதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்து தயவு செஞ்சு நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. இன்னொரு பர்சன் ஏமாறுறாங்க, இது செயின் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம அதை யோசித்து
சரி ஓகே இது மாதிரி வேறு யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். நான் இதில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க இந்த இந்த ரேட்டுக்கு இந்த பட்டு புடவை எதிர்பார்க்குறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நான் இல்லைன்னு சொல்லுங்க. பட் ஒரு சில சூழ்நிலை காரணமாக ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எப்படி 1199 ருபீஸ் ஸ்வாஹா அவ்வளோதான். அப்போது நம்மளால் இந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து ஒரு சாரியும் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஏதோ எப்படி ஈஸியாக வந்து அப்படியே ஏமாற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதுக்காக தான் சொல்கிறேன், பிவேர். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருங்க. புதுசாக ஏதாவது ஒரு வெப்சைட் வருது அப்படின்னா அதோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் போய் படிச்சுட்டு இது பண்ணுங்கள். அந்த இதில் ஃபீட்பேக் கூட நான் போய் கொடுக்கலான்னு பார்த்தேங்க, அந்த சைட்டில் வந்து ஃபீட்பேக் கொடுக்குற ஆப்ஷனே இல்லை. 24 என்னமோ ஈஸி ரிட்டர்ன்ஸு என்னென்னமோ சம்திங் நிறைய, அது கிரேட் குவாலிட்டி அப்படி இப்படின்னு பியார் சில்க்கு எல்லாமே டாவு. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உஷாராக இருங்க, ஏமாந்துடாதீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு ஷேரை போட்டுருங்கப்பா. ஏன்னா இது மாதிரி யாராவது ஆர்டர் பண்ணி ஏமாறுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா 1000 ரூபான்னா 5 பைசா திருடனா தப்பான்னு சொல்லி அன்னியன் கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 1000 ரூபா 1200 ரூபா அப்படின்னு போக போக போய்கிட்டே தான் இருக்கும் லிஸ்ட்டு. பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much for watching this video. Bye.